வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்ப சிம்பிள், ஈஸி, பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை கடைகள் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு இந்த பனி நேரத்துலலாம் ரொம்ப வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இது உருவாக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர்லேயோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ தேவையான அளவு பருப்பு, நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இதை நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, தூள் இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ எந்த எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்கோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு மினிமம் 3 விசில் விட்டு எடுத்தாவே போதும். நமக்கு பருப்பு ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு வாணலில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நமக்கு சூடேறினா போதும். அதோடு நம்ம இதுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா போடுறோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 வரமிளகா தான் ஆட் பண்ணுறேன். அதோட 10-12 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். காரம் வந்து இந்த காரம் போட்டால் குழந்தைங்க முதக்கொண்டு இந்த கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கூட வேணும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வணங்கி எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நமக்கு குழைய தான் போகுது, வணங்கி வர தான் போகுதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டிருக்கிறோம். இது நல்லா வணங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்கி குழஞ்சி வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கவே நம்ம வந்துட்டு கீரையை கடையிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இது நல்லா வந்து வணங்கிட்டுருக்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து ஸ்மாஷ் ஆகி வர்ற வரைக்கும் வணங்கட்டும். இப்போ கீரை கடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொத்து சட்டி, அது மண் சட்டியில் ஒரு கொத்து சட்டியில் நம்ம நல்லா வந்து அரிசி கழுவுன தண்ணி, 2வது தண்ணியை நம்ம ஊற்றி கீரை கடைஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பருப்பு தனியாக வெளியில் வேக போடுறதா இருந்தால் இந்த பாத்திரத்திலேயே நம்ம வேக போட்டு பருப்பு 3/4 வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கீரை ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த தண்ணி மட்டும் ஊற்றிருக்கனால இது நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 2 கைப்பிடி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை நம்ம இந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீரையோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ரொம்ப நேரம் அது சூடேறது இல்லை இல்லைங்களா, நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு டக்குன்னு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை 1 தடவை கலந்து விட்டுட்டு இதில் 4 பல் பூண்டு, அதோட 2-3 மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கீரை கடசல் வந்து நல்ல ருசியாக இருக்குங்க. 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கீரை வந்துட்டு ரொம்ப குழஞ்சி கலர் மாறி வேகணும்னு அவசியம் இல்லை, 70% வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷியாக வெந்திருக்குது. நமக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போதே தெரியும் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா வந்து வணங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இதே டைமில் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, அதோடய ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு எடுத்து பார்க்கலாம். நம்ம பருப்பு வந்துட்டு ரொம்ப குழையாமையும் வேகாமையும் இல்லாத மாதிரி ஒரு பதத்தில் கரெக்டாக வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம கடையிற கீரையில் இதை பர்ஃபெக்டாக நம்ம ஆட் பண்ணுற பதத்தில் இருக்குது. இப்போ கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கீரையும் ஓரளவுக்கு நல்லா வந்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு நல்லா ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் நம்ம ரொம்ப நேரம் கீரையை வச்சுருந்தோம் அப்படின்னா கீரையோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா வணக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பருப்பையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். பருப்பு வந்துட்டு நம்ம தண்ணியோடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீரை கடையிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால பருப்பு தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம பருப்பை மட்டும் நம்ம இதில் போட்டு கடைய போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக புளி, தக்காளி ஆல்ரெடி 2 போட்டிருக்குறோம், அதனால் ரொம்ப சின்ன துண்டு புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம கடையை கடையவே புளியில் அந்த கீரை வெந்த சூடு இதில் எல்லாமே நமக்கு வந்துட்டு புளியும் நல்லா ஸ்மாஷி ஆகி வந்துடும்.
கொத்து சட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எஃபோர்ட் போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம மத்தை வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போதே நமக்கு வந்து சைட்ஸில் இருக்கிறதுல நமக்கு நல்லா தட்டி 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 கீரை நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவும் மசியாது, கீரை நமக்கு அங்கங்கே தட்டுப்படும், பருப்பு நல்லா கடைஞ்சிரும், வெங்காயம் தக்காளி அந்த வரமிளகாய் எல்லாமே நல்லா வந்து ஸ்மாஷி ஆகிடும். இந்த மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். நமக்கு வெங்காயம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக நமக்கு கடிக்க கிடைக்கும், அதனால் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை கடையில். இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன், நம்ம அந்த கடையை கடையை நமக்கு அந்த இது டெக்ஸ்சர் எப்படி மாறுது அப்படின்னு தெரியறதுக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீரை எல்லாமே நல்லா வந்துட்டு பருப்போடு சேர்ந்து மெர்ஜ் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கிறோம். இப்போ நமக்கு வந்துட்டு அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம பருப்பு தண்ணி ஊற்றினது எல்லாம் நல்ல கீரையோடு கலந்து எடுத்துட்டோம்னாவே நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கீரை கடைசல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு. நல்ல சூடு சாதத்தில் இந்த கீரை கடையில் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.